வெறுமை கண்களுடன் ஆகாயத்தை வேடிக்கை பார்த்தாள். வெறும் வானம் மட்டுமே தெரியும். அதுவே கவிதை கண்களுடன் நோக்கினாள். வசப்படும் தூரத்தில் வானம் தெரியும். அதில் நெற்றி பொட்டன நிலவு தெரியும். துரத்தி கொண்டோடும் துருவ நட்சத்திரங்கள் தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் போல மேகங்கள் தெரியும். சூடி கொடுத்த சுடர்கொளி போல சூரியன் தெரியும். இலக்கியம் என்பது எழுதும் எழுத்தில் மட்டுமல்ல, பார்க்கும் பார்வையிலும் இருக்கிறது. இப்படியாக தான் பார்த்த, பாதித்த, ரசித்த, சிந்தித்த காட்சிகளை எல்லாம் ஒன்று திரட்டி கவிதைகளாக உருவாக்கப்பட்டிருப்பதே பூக்காரியின் மந்திரக்கோள் நூல். இந்நூலில் உள்ள கவிதைகள் ஒவ்வொன்றும் யதார்த்தங்களின் சிம்மாசனத்தின் மேல் ஏணி வைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கும். அது வாசிப்பவர்களின் மனதுக்குள் வரிகள் வழியே நிகழ்வுகளை நேரில் காண்பவை போல காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கும். சேலம் ஆத்தூரை வாழ்விடமாக கொண்ட படைப்பாளி பூங்கோதை கனகராஜன் அவர்களுக்கு இது இரண்டாம் நூல். இவர் சமூக வலைதளங்கள் மற்றும் பிரபல பத்திரிகைகளில் தன் புது கவிதைகளால் நன்கு அறியப்பட்டவர். தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டதாரியான இவர் இயற்கை ஆர்வலராகவும் இருப்பது சிறப்புக்குரியது. சமூக பங்களிப்பிற்காக எண்ணற்ற விருதுகளை பெற்றிருப்பதுடன் படைப்பு குழுமத்தால் வழங்கப்படும் மாதாந்திர சிறந்த படைப்பாளி என்ற தனித்துவமான அங்கீகாரத்தையும் பெற்றவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறு கவிதை எழுதுவது அத்தனை எளிதன்று. வாசகனை கவிதைக்குள் கொண்டு வரும் போதே நிறைவு செய்கிற நுட்பம் தேவை. அத்தகைய நுட்பம் இவரின் கவிதையில் இருக்கிறது. இவருடைய புறம் சார்ந்த அவதானிப்பும் அகம் சார்ந்த உள்ளெழுச்சியும் வாசிப்பின் போது வாசகன் புரிந்து கொள்ளத்தக்கதே என பாராட்டுகிறார் முனைவர் தமிழ் மணவாளன். இச்சிறப்புமிக்க படைப்பாளியின் மதிப்புமிக்க இந்நூலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு.